அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து எப்படி சூப்பராக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு மூணு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பிளாக் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நிறையா கேசட் வந்து ஆட் பண்ணுறதுக்காக நிறையா விதமான டிப்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து எப்படி நாங்கள் போஸ்ட் பண்ணுறது பிளாகில் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம், பிளாகில் வந்து எப்படி விதமாக டெக்கரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு போஸ்ட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும், அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து யூடியூப் வீடியோ வந்து உங்களோட பிளாகில் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம், அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களோட பிளாகுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு விருப்பமான போஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி, எல்லாமே அதை தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட யூடியூப் வீடியோஸ் தான் வியூ ஆகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட யூடியூப் சேனலுக்கு போய்க்கோங்க. யூடியூப் சேனலுக்கு போயிட்டு அதில் வந்து உங்களோட யூடியூப் வீடியோ வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட யூடியூப் வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அந்த ஷேருங்கிற பட்டன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த எம்டு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கோடிங்ஸ் வரும். ஸோ அந்த கோடிங்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் போஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ போஸ்ட்டுக்கு வந்துட்டு இதில் மேலே வந்து நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் வியூவில் காமிக்கிறது. ஸோ இது வந்து நீங்கள் ஆர்டிக்கலை வந்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிக்கலாக நார்மல் வியூவில் வந்து காமிக்கும். இது மாதிரி வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் வியூவில் காமிக்கும். இல்லை உங்களுக்கு கோடிங்கில் தான் போடணும்னு உங்களுக்கு HTML கோடிங் தெரியும், அதில் தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா HTML வியூவில் இருக்கும், அதுக்குள்ள கம்போஸ் வியூவில் இருக்கும். ஸோ HTML வியூவில் போயிட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த யூடியூபோட கோடிங்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்லையே கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு கம்போஸ் வியூவுக்கு போங்க. ஸோ கம்போஸ் வியூவுக்கு போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வீடியோவோட கோடிங் வந்து செலக்ட் பண்ணீங்களோ அந்த வீடியோ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து நீங்கள் யூடியூப் வீடியோ வந்து இதில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து ஒரு கிராஸாக இருக்குது, சென்டராக இல்லை. ஸோ மறுபடியும் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்லையே கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து செலக்ட் ஆகும். இதை வந்து சென்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், இந்த ஸ்மைல் பக்கத்தில் வந்து அலைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு, ரைட் அலைன்மெண்ட்டு ஜஸ்டிஃபை இருக்குது. ஸோ இதில் சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டராக வந்து வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட டைட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த டைட்டில் வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஏதாவது நீங்கள் டைப் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து என்டர் பண்ணுனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கர்சர் வந்து காமிக்கும். இந்த கர்சரில் வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் டைப் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணலாம். ஸோ இதை டைப் பண்ணி முடிச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி நான் அதை டைப் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன இது நம்ம இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஏ அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டோட ஃபார்மேட் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டெக்ஸ்ட்டு பெருசு பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த டிடி அப்படிங்கிற பட்டன் வந்து ஃபாண்ட் சைஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து லார்ஜ் வேணுனாலும் நீங்கள் லார்ஜாக பண்ணிக்கலாம், இல்லை ஸ்மாலாக வேணுனாலும் நீங்கள் ஸ்மாலாக பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டோ ரீடோ பட்டன், இதுக்கு முன்னாடி நீங்கள் அண்டோ பண்ணுறதோ ரீடோ பண்ணுறதோ நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் வந்து கொடுக்குறது. ஸோ இதில் வந்து ஹெட்டராக வேணும், பேராகிராஃபாக வேணும், அல்லது வந்து நார்மலாக வேணும் அப்படின்னு சொல்லி எப்படி கொடுக்குறதுனாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க. அதுக்கான ப்ரிவியூ பார்த்தீங்கோ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ போல்டு பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நார்மலாக வேர்டில் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட்டு. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் மாதிரி டெக்ஸ்ட் வேணும்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம், தேவையில்லையே ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதோட கலர்.
அதோட கலர் என்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து தாராளமாக கொடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர், அதாவது டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வந்து என்ன கலர் வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்தது வந்து லிங்க். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் லிங்க்கை செலக்ட் பண்ணணும். அதாவது இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும்னாவே உங்களோட யூடியூப் சேனலுக்கோ இல்லை உங்களோட ஃபேஸ்புக்குக்கோ போகிற மாதிரி வந்து நீங்கள் லிங்க்கை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு வந்து டைப் வச்சு கிளிக் பண்ணால் அந்த லிங்க் போகணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த லிங்க்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து உங்களோட லிங்க்கை வந்து போடுங்க. இதில் வந்து உங்களோட யூடியூப் சேனலோட லிங்கோ அல்லது ஃபேஸ்புக் சேனலோட லிங்கோ இல்லை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பண்ணணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓப்பன் திஸ் லிங்க்கு நீங்கள் வேண்டும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸோ நீங்கள் ஒரு பேஜில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறப்ப அதே பேஜை வந்து ரீடைரக்ட் ஆகும். அந்த மாதிரி ஆச்சுன்னா வந்து நார்மல் பேஜை வந்து யாரும் வியூ பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் தி லிங்க் இன் நியூ விண்டோன்னு கொடுக்குறப்ப தனியாக ஒரு டேப்பில் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ தனியாக ஒரு டேப் ஓப்பன் ஆகிறப்ப உங்களோட ஹோம் பேஜ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ வந்து வேறு ஆர்டிக்கல் வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பிளாகில் வந்து ரீட் பண்ணுறவங்க இப்படி தான் வந்து ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. நான் லிங்க் கொடுக்காதனால அப்ளை பட்டன் ஒர்க் ஆகல. ஸோ உங்களுக்கு உங்களோட லிங்க் என்ன லிங்க் வேணுமோ அந்த லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுங்க. ஸோ அதுக்கடுத்து அதுக்கு கீழே வந்து வீடியோ கீழே வந்து வேணுன்னா நீங்கள் பிக்சர் இமேஜ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணி அப்லோடு ஃப்ரம் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும் இமேஜஸ்ஸு. ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டரில் என்ன இமேஜஸ் இருக்குதோ அந்த இமேஜஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து அப்லோட் பண்ணுறதுனால இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ண முடியும். இல்லை உங்களோட பிளாகில் ஏற்கனவே நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோஸே இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ண வர போடுறீங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு கூகுள் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ண ஏதாவது ஒரு இமேஜை வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும்னு விரும்பப்படுறீங்கன்னா அந்த யூஆர்ஆரில் வந்து கரெக்டாக வந்து இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அந்த யூஆர்ஆரில் இருக்கிற அந்த இமேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் இன்சர்ட் ஆகிக்கும். ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அது அடுத்த ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் வீடியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃப்ரம் கம்ப்யூட்டர், அப்லோடு ஃப்ரம் யூடியூப் இந்த ரெண்டு ஆப்ஷனில் வந்து பண்ண முடியும். ஸோ யூடியூப் மூலமாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் அல்லது வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற வீடியோவும் டைரெக்டாக வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது ஆட் பண்ணணும் விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணுன்னா நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டீங்க. இது வந்து இன்க்ரீஸ் இன்டென்ட், அதே போல் வந்து இது வந்து டெக்ரீஸ் இன்டென்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு எக்ஸலில் இருக்கிற அந்த ஃபார்மேட் தான். ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ப்ரிவியூவோ அந்த ப்ரிவியூ வந்து காமிக்கும். ஸோ உங்களுக்கு இன்புட் டூல் வேணுனாலும் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நீங்கள் இதில் இருக்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்காக. ஸோ வந்து கிளியர் ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக கிளியர் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் இதை கிரியேட் பண்ணிட்டீங்க. இதை கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு கேட்டகரி கொடுத்துக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விதமான கேட்டகரி வந்து நீங்கள் உங்களோட பிளாக்ல போடுறீங்க அப்படின்னா ஸோ இந்தந்த போஸ்ட் இந்தந்த ஆர்டிக்கல் வந்து இந்தந்த கேட்டகரி அப்படி நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஒரு ஹோம் ரெமெடி மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த போஸ்ட் வந்து பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு கமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கேட்டகரியாகவே வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ மறுபடியும் இதே போல் வந்து ஒரு ஹோம் ரெமெடி வீடியோ ஏதாவது போட்டிங்க அப்படின்னா சேம் இதே போஸ்ட் அதாவது இதே டேக்லேயே வந்து நீங்கள் டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த கேட்டகரியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இது வந்து பப்ளிஷ் ஆன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ டைரெக்டாக பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகிடும். இல்லை நீங்கள் வந்து நாளைக்கு பப்ளிஷ் பண்ணணும் இல்லை வந்து நீங்கள் நேற்று பப்ளிஷ் பண்ண மாதிரி வரணும்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இதில் வந்து பர்மனெண்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டோட பர்மனெண்ட் லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாமா இல்லை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது.
இதை பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து நீங்கள் நிறையா இடத்துல ஷேர் பண்ணுவீங்க. ஸோ ஷேர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து டெம்பரரி லிங்காக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து ஒருவேளை எக்ஸ்பீரியட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லிங்க் மூலமாக வந்து உங்களோட பிளாகை வந்து யாரும் விசிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பர்மனெண்ட் லிங்க் ஆட்டோமேட்டிக் பர்மனெண்ட் லிங்க்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும், இதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு பர்மனெண்ட் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி வந்து உங்களோட பிளாகுக்கு வர முடியாது. ஸோ லொக்கேஷன் ஆப்ஷன் இருக்குது, லொக்கேஷன் வேணால் நீங்கள் மிஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எங்கேருந்து போஸ்ட் பண்ணுறீங்க, லொக்கேஷன் யாருக்காக தெரிஞ்சு விருப்பப்படுறீங்கன்னா இதை நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீடர்ஸ் கமெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறதா இல்லை அலோவ் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி ஐடு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கேட்குது. இதை வந்து அலோவிலேயே இருக்கட்டும். ஸோ ரீடர் ரீட் பண்ணுற எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஸோ ப்ரிவ்யூ பார்க்கணும்னா ப்ரிவ்யூங்கிறது வந்து கொடுங்க. இல்லை நீங்கள் பப்ளிஷ் பண்ண தேவையில்லை, சேவ் மட்டும் பண்ணணும், இப்போ பப்ளிஷ் பண்ண தேவையில்லை அப்படின்னா சேவ் மட்டும் கொடுத்துருங்க. ப்ரிவ்யூ பார்க்கணும்னா ப்ரிவ்யூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ ஆகும், ஆனால் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகாது. ஸோ இப்போ வந்து ப்ரிவ்யூ வந்து காமிக்குது, நீங்கள் போஸ்ட் பண்ணினீங்கன்னா இப்படி தான் வந்து ப்ரிவ்யூ ஆகும். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் அது சேஞ்ச் பண்ணணும் விருப்பப்படுறீங்க, போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக பப்ளிஷ் பண்ணணும் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பேக் பட்டன் வந்துட்டீங்க அப்படின்னா டிராஃப்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ பப்ளிஷ் பண்ணுறீங்களோ அப்போ தான் பப்ளிஷ் ஆகும். இப்போ வந்து இது போஸ்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படிங்கிற பட்டன் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை லேபிள் இருக்குது. ஏற்கனவே லேபிள் வந்து நான் உனக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாட்டி வைத்தியம்னு சொல்லி. ஸோ வேறு லேபிள் ஒரு ரெண்டு மூணு ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டு மூணு லேபிள் க்ரியேட் பண்ணணும்னா இந்த நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது போஸ்ட் க்ரியேட் பண்ணணும்னாலும் இதில் க்ரியேட் பண்ணி அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இதை ப்ரிவ்யூ பார்க்கணும்னா இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ உங்களோட போஸ்ட் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே பார்க்க முடியும். அதேபோல் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து இது டாப்பில் இருக்குது, நான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். இங்கே வந்து போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து வியூ பிளாக்னு கொடுக்குறேன். ஸோ வியூ பிளாக்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்னோட போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து உங்களோட போஸ்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களோட பிளாகில் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து ஒரு போஸ்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணி உங்களோட பிளாகில் வந்து பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஃபர்தராக வரப்போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட பிளாக் வந்து எப்படி டெக்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிளாக் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதில் தான் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தனியாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதே போல் நிறையா வீடியோ என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த செக்ஷனில் சந்திக்கலாம். பாய்.